மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசனே கண் கலங்கிட்டாருப்பான்னு சொல்லி குணா பட இயக்குனர் சந்தான பாரதியை சொல்லியிருக்காரு. இந்த சந்தான பாரதி யாரு, உலகநாயகன் கமலஹாசன், மஞ்சுமல் பாய்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் என்னங்க தொடர்புன்னு போய் பார்த்தா, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் பிப்ரவரி 22 மலையாளத்தில் வருது. சிதம்பரங்கிற இயக்குனர் வந்து ஸ்ரீநாத் பாத்தி, சௌபின் சாகினு, மரியம் ஜாஜினு ஒரு நிறைய பேர்த்த வச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி ஒரு கேங் படத்தை எடுக்கிறாரு. இந்த படம் குணா படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்தாங்கன்னு சொன்ன உடனே தமிழ் மலையாளத்தில் வந்து வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். 5 கோடி செலவில் எடுத்து இந்த படம் இப்போ 50 கோடியை தாண்டி 100 கோடிக்கு எட்ட போகுது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் கேரளாவை காட்டிலும் அதிகமாக கூட்டம் கூட்டமாக போய் ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை விட இந்த மலையாள படம் தான் ஹிட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும்போது கமலஹாசன் உடனே கூப்பிட்டு 30 வருஷம் கழித்து குணா படத்தை கொண்டாடுற அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த 50 பேர் கொண்ட குழுவை கூப்பிட்டு அப்படியே நடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு அந்த ஃபோட்டோவும் ட்ரெண்ட் ஆன உடனே மற்ற ஹீரோஸு விக்ரம், தனுஷ், ஒரு சில தயாரிப்பாளர்லாம் இந்த டைரக்டர் சிதம்பரத்தை கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் போட்ட உடனே ஃபோட்டோலாம் ட்ரெண்ட் ஆன உடனே மக்கள் பார்த்துட்டு அட்டடா வேறு லெவல் படம் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக வண்டி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க தியேட்டர் பக்கம். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் மக்கள் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, கண்டென்ட் தாங்க எங்களுக்கு மெயின், எந்த ஹீரோ யார் வேணால் நடிச்சுட்டு போங்க, எந்த டைரக்டர் வேணால் எடுத்துங்க, கண்டென்ட் நல்லா இருந்தால் நாங்கள் தூக்கி கொடுப்போம், இல்லையா கூப்பரை போட்டு கமத்திடுவோம், யார் ஹீரோவாக இருந்தாலும் டைரக்டராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம டைரக்டர் குணா படத்தை எடுத்தாரே சந்தான பாரதி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் குணா படத்தை வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸு எடுத்த இதே கொகையில் தான் அதையும் எடுத்தோம். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து குணா கொகை இப்படியெல்லாம் இருக்கும், ஆபத்து நிறைஞ்சதுனால எனக்கு தெரியல, எந்த படத்தை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்போவே அப்படிங்கிறது இப்போ தான் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் கமலஹாசன் அவரோட சேர்ந்து தான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். தியேட்டரில் வந்துட்டு இந்த கண்மணி பாட்டு வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே சவுண்டு விட்டதை பார்த்து எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்பட்டு வந்த உடனே எல்லோரும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணதை பார்த்துட்டு கண் கலங்கிட்டா இருப்பா, எனக்கும் லைட்டாக கண் கலங்கிருச்சு, இந்த கேப்பில் வந்துட்டு நான் அந்த குணா படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமல் சார் கிட்ட கேட்ட உடனே அவர் ஸ்டைலில் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு சொல்லி ஆகணுங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு அப்படியே போகுது மலையாளத்திலேயே போகுது, செகண்ட் ஆஃபு அப்படியே பழனி வந்து கொடைக்கானல் வந்தவுடனே அப்படியே தமிழ் தமிழ் ஹீரோஸ் ஒரு சில பேர் வந்தவுடனே தமிழும் மலையாளம் கலந்த மாதிரி போகுது. சப்டைட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் பார்ப்போம், கண்டென்ட் எங்களுக்கு புரியுதுங்க, உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் பார்த்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், ஒரு ஃபீல் குட் மூவியை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ட் மறக்காமல் மஞ்சுமல் பாய்ஸை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம குப்பத்தொட்டி FM-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.